மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி தொடர்பாக விஜய் பேசும் வசனத்தை நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் விஜய் நடிப்பில் தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்பில் அட்லி இயக்கிய மெர்சல் படம் உலகம் முழுவதும் நேற்று வெளியானது. ரசிகர்களின் வரவேற்பு பெற்றுள்ள மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி தொடர்பாக வசனம் இடம்பெற்றுள்ளது. 7 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் சிங்கப்பூரில் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படும் நிலையில் 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கும் இந்தியாவில் ஏன் அனைவருக்கும் மருத்துவத்தை இலவசமாக வழங்க முடியவில்லை என விஜய் வசனம் பேசுகிறார். இந்த வசனத்தை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். பெரிய நடிகர்கள் பேசும் கருத்து மக்களிடம் வலுவாக சென்றடையும் என்பதால் ஜிஎஸ்டிக்கு எதிரான கருத்தை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என கூறியுள்ளார். சமீபத்தில் வெளிவந்திருக்கின்ற விஜய் அவர்களின் படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி தவறான கருத்துக்களை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான கருத்துக்கள் உடனே படத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மக்களை பொறுத்த மட்டில் தவறான கருத்துக்களை பிரபலங்கள் அவர்கள் மனதில் பதிய வைக்க கூடாது. மெர்சல் தொடர்பாக கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் இல கணேசன் படத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வசனம் இடம்பெற்றிருந்தால் இந்துக்கள் மெர்சலாகி விடுவார்கள் என்றார். நாமே அதை பத்தி பேசி அந்த படத்துக்கு விளம்பரத்தை கூட்டி ஏற்கனவே வசூல் நல்லா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நான் இருக்க கூடுதல் வசூலுக்கு நான் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு நான் விரும்பல, புரியுதா? ஆனா இப்படி எல்லாம் பண்ணிருந்தா இந்துக்கள் எல்லாம் மெர்சல் ஆயிடுவாங்க.